வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னாக்கா, எலெக்ஷன் பத்தி தான் பேச போறோம். தேர்தல், இப்போ தமிழ்நாட்டு தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. அரசியல் கட்சி எல்லாமே வந்து அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, தொண்டர்களும் அதுக்கான வேலையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ 5 வருஷத்துல ஒரு முறை நம்ம வந்து ஓட்டு போட தான் போட்டுருந்துக்கோம். ஆனா இங்க வந்து சட்டமன்ற தேர்தலும் வருது, நாடாளுமன்ற தேர்தலும் வருது, எல்லாத்துக்கும் நம்ம ஓட்டு போறோம். ஆனா ஓட்டு எதுக்கு போறோம் தெரியாம நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க கட்சியை வச்சுதான் அங்கே போடுறோம், சின்னத்தை வச்சு போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. போட்டு அந்த 5 வருஷம் அவங்க கஷ்டப்பட சொல்லோ, என்ன இந்த ஆட்சி இப்படி இருக்குன்னு அவங்களே குறை சொல்றாங்க. இது எப்படி மாறும் அப்படின்னாக்கா, நீங்க வந்து கட்சியோ அரசியலோ சார்ந்தெல்லாம் பண்ணாம பொதுவா இந்த எலெக்ஷன் நம்ம எதுக்கு வருது, நம்ம எது இதனால 5 வருஷம் நம்மளுக்கு என்ன யூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஓட்டு போடணும். சில பேர் சொல்லுவாங்க பரம்பரை கட்சி, எங்க அப்பா எங்க தாத்தாலாம் இந்த கட்சி தான் இருக்காங்க, அதனால நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன யூஸ், இல்லை என்ன பெருமை இருக்கு, கட்சியில் என்னங்க இங்க வந்து நம்மளுக்கு வந்து பரம்பரைலாம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அப்படி பரம்பரை கட்சி சொல்றீங்களே, நீங்க என்னத்துக்கு வேலை செய்யறீங்க? அந்த ஒரு நாள் ஓட்டுக்காக தான் வேலை செய்யறீங்க. அந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும் கொடியை பிடிக்கிறீங்க, கட்சி கொடியை போடுறீங்க, எல்லாமே பண்ணிட்டு கடைசியில் ஓட்டு போட்டு நீங்க அந்த 5 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க. ஆனால் லாபம் யாருக்கு வருது? அந்த கட்சிக்கும் அந்த வேட்பாளருக்கும், அந்த தொகுதியில் அவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு எதுவுமே நடக்கிறது இல்லை. ஸோ இது வந்து நீங்க பரம்பரை கட்சின்னு வச்சு போடத்தை விட்டு அங்கே நிற்கிற வேட்பாளர் யாரு, இவங்க என்னக்கா என்ன செய்வாங்கன்றதெல்லாம் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். அதை தாண்டி சில பேர் வந்து ஜாதி கட்சின்னு சொல்லுவாங்க. ஜாதி கட்சின்றது நிறைய இங்கே பரவிட்டு வருது, எல்லாமே ஆண்ட பரம்பரை இல்லை தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு கட்சி ஒரு ஜாதி வச்சுன்னு இருக்காங்க. அதான் நான் என்ன சொல்றேனாக்கா, ஜாதி அடிப்படையில் இங்கே எதுவுமே நடக்க போவதில்லை. ஒரு ஜாதி வச்சு நம்ம வந்து இந்த தமிழ்நாடு ஃபுல்லாவோ இல்லை இந்தியா ஃபுல்லாவோ நம்ம ஆட்சி பண்ணிட முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா, அதே ஜாதியில் கூட அது ஒரு 100 பேர் மட்டும் தான் நல்லா இருப்பாங்க. ஒரு ஜாதியில் இவ்வளோ பேர் இருக்காங்கனாக்கா அதில் 100 பேர் மட்டும் தான் நல்லா இருப்பாங்க, அந்த 100 பேருக்கு மட்டும் தான் அந்த சீட்டு கிடைக்கும், அந்த எலெக்ஷன் நிற்பாங்க. மற்ற அடிமட்ட தொண்டன் எப்போதும் போல அவன் இருப்பான், கடைசியில் எலெக்ஷன் டைம்ல அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால நீங்கள் அந்த ஜாதியும் பக்கத்தில், அதே மாதிரி மத அரசியல், மத அரசியலையும் உங்களுக்கு தேவையில்லை. மதம் என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயமா தான் இருக்குன்னு கண்டி தனிப்பட்ட விதமாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் தவிர்த்துட்டு இனி வரும் காலங்களில் நீங்கள் ஓட்டு போட சொல்ல அந்த வேட்பாளர் நல்லவரா, இவர் இங்கே நின்னா நம்மளுக்கு செய்வாரான்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட்டு போடணும். அதை தாண்டி நான் என்ன சொல்கிறேனாக்கா, ஒரு தொகுதியில் மறுமுறையும் ஒரு வேட்பாளர் நிற்பார், ஜெயிப்பார். அடுத்த முறை நிற்பார், ஜெயிப்பார். காரணம் என்னன்னாக்கா, அங்கே வந்து இந்த கட்சியோட சின்னம், நீங்கள் சின்னம் பேஸ் பண்ணி நீங்கள் ஓட்டே போடாதீங்க. ஏன் சொல்கிறேனாக்கா, உங்களுக்கு 5 வருஷம் நடக்கலை, ஆனால் இருந்தாலும் அவர் ஜெயிக்கிறாரு. அது காரணம் என்னன்னாக்கா, நீங்கள் பண்ணுற தப்பு. அதே ஆள் வந்து நிற்க சொல்ல நீங்கள் ஓட்டு போட்டு தோக்கடிச்சீங்கனாக்கா அவங்களுக்கு பயம் வரும். என்ன பயம் வரும்னாக்கா, இந்த எலெக்ஷனில் நம்மளை வந்து சரியாக செய்யலைனாக்கா 10 வருஷம் நம்ம ஜெயிக்க மாட்டோம்ன்ற எண்ணம் அவங்களுக்கு வரும். ஸோ இப்படி தான் நிறைய பேர் அதே மாதிரி மாற்று அரசியல் வந்து கொண்டு வருவாங்க. மாற்று அரசியல் வந்து புது இயக்கங்களை கொண்டு வந்து நாங்கள் இவங்களுக்கு மாற்றோன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் ஜெயிக்க முடியலாம், அவங்க என்ன பண்ணுவாங்க முடியும், அதே கட்சி கூட போயிட்டு கூட்டணி வச்சு அது இதில் நிற்பாங்க. சமீப காலமாக நம்ம நிறைய பார்த்து தான் இருக்கோம், ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது அது சரி வரலனாக்கா இன்னொரு கட்சி போய் சேருது, இல்லை அவங்க கூட கூட்டணி சேர்த்து தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம தவிர்க்க வேண்டும். அரசியல் கட்சி தலைவர்கள் தேர்தல் டைமில் ஒரு அறிக்கை ஒன்று கொடுப்பாங்க, தேர்தல் அறிக்கைன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதில் என்னென்ன சொல்லுவாங்கனாக்கா, மது வழிப்புன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நீட்டு வழிப்புன்னு சொல்லுவாங்க, மக்களுக்கு எது இதெல்லாம் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதுலாம் எல்லாத்துக்கும் ஒரு அறிக்கையாக கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த 5 வருஷத்தில் அது பண்ணுறாங்கன்னாக்கா கண்டிப்பாக பண்ணவே மாட்டாங்க, அது நடக்காது. மறுபடியும் எப்போ பண்ணுவாங்கன்னாக்கா அடுத்த எலெக்ஷன் வந்த 5 வருஷத்தில் மறுபடியும் அதே அறிக்கை சொல்லுவாங்க. மக்களாக்கி நம்ப அதை ஏமாந்து இதெல்லாம் இன்னும் நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு மறுபடியும் அவங்களுக்கே ஓட்டு போடுவோம். இது வந்து ஆண்ட கட்சியும் பண்ணுது, ஆள போகிற கட்சியும் பண்ணுது, வர போகிறவங்களும் அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே எல்லாரோட தேர்தல் அறிக்கையிலும் இருக்கும். இதை கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஓ இதெல்லாம் நடந்துடும் சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். ஆனால் அது எப்போ நடக்கணாக்கா, எலெக்ஷன் வர சொல்லோ யாரோ ஒரு 2 பேர் 3 பேருக்கு ஒரு ஏதாவது சலுகை கிடைச்சிட்டு இது நாங்கள் பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் மாற்றணும்னாக்கா இந்த மக்களாக்கி நம்ம தான் தெளிவாக இருந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வரணும். ஸோ இதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். தயவுசெய்து இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக தான் நான் பதிவு பண்ணுறேன். அரசியல் கட்சி தலைவர்களுமே வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் மக்களை யாருமே மதிப்பதே இல்லை. காரணம்னாக்கா சமீப காலமாக நம்ம சில வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், இந்த ஓசி பஸ்ஸில் போகிறது உங்கள் அப்பா வீட்டுக்கு ஆசா, அப்படி இல்லை மேக்கப் போடுறது வந்து 1000 ரூபா கொடுத்தாலும் நீங்கள் மேக்கப் போட்டு சுற்றுறீங்க, பிச்சை எடுக்கிறீங்க, அப்படின்லாம் சில வார்த்தைகள் பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னாக்கா, நம்ம இலவசங்களுக்கு அடிபணிந்து போகிறதுனால தான் இந்த வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு வருது. மாற்று அரசியல் கட்சிகள் சில பேர் வராங்க, வர சொல்லவே வந்து நாங்கள் இந்த கட்சி எல்லாத்துக்குமே நாங்கள் மாற்று, இனிமேல் நாங்கள் வந்து தனித்தனி நிற்போம் சொல்கிறவங்க எல்லாமே என்ன பேசுகிறாங்கனாக்கா, நான் வந்து நான் ஜெயிக்க முடியலன்றப்போ அந்த கட்சியை கலைச்சி விட்டு அப்படியே மறு கட்சியில் போய் சேர்ந்துறாங்க. இது வந்து மக்களாக நம்ம தான் அதை தொண்டராக இருப்போம், நம்ம பாதிக்கப்படுவோம். ஸோ அவங்க வந்து அவங்க விஷயத்தில் கரெக்டாக சொல்லுவோம், நம்ம நம்ம விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருக்கணும். அரசியல் தலைவர் கூட சொல்லியிருந்தாரு, இந்த கட்சியை எல்லாருக்கும் நான் மாற்றுன்னு சொல்லிட்டு டிவிலாம் போட்டு உடைச்சாரு. ஆனால் இன்னைக்கு அந்த அரசின் தலைவரே போயிட்டு அந்த கட்சிக்கு யாருக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறோம் அவங்கே போய் சேர்ந்து அவர் அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ மக்கள் நம்ம தான் விழிப்புணர்வாக இருக்கணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டனாக்கா வருங்காலத்தில் நல்ல ஒரு ஆட்சியோ நல்ல ஒரு செயல்பாடோ செய்யலாம். முக்கியமான விஷயம் தேர்தல் என்பது இந்திய மக்கள் அனைவருமே ஒரு பிரதி பொதுவான விஷயத்துக்கு ஒரு பொதுவான பிரதிநிதி தேர்ந்தெடுப்பது தான்.
அப்படி இருந்தால் மட்டுமே மக்கள் வந்து நம்ம நல்லபடியாக போக முடியும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கொண்டு உங்கள் வாக்குகளை கரெக்டான தலைவர்களுக்கு செலுத்தமாறி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் மாற்றணுனாக்கா இந்த மக்களாகி நம்ம தான் தெளிவாக இருந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வரணும். ஸோ இதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். தயவுசெய்து இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக தான் நான் பதிவு பண்ணுறேன். இதில் யாருக்கு உடன்பாடு உள்ளதோ எல்லோரும் என் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.